त्रयंबगम् यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वार वंदनात् त्योर मुक्षीयम् आम्रदात् அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த ஐப்பசி மாசம் வந்து வரக்கூடிய திரையோதசி திதி, இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இது மிகவும் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐப்பசி மாசம், அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி காலபுருஷ லக்னமான ஒன்பதாம் இடம் தனுசு லக்னம். ஓகே, இந்த தனுசு லக்னம் வச்சுக்கோங்க, ஒன்பதாம் இடம் வந்து தனுசு, தனுசு ராசி. இந்த ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடமான கன்னி ராசியில் வந்து சூரியன் பிரவேசிக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் வந்து மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவது, இந்த ஐப்பசி மாதம், அதை தொடர்ந்து வருகின்ற ஐப்பசி மாசம், ஐப்பசி மாசம் சூரியன் வந்துருவாரு, ஆனா புதன் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த கன்னி ராசிலேயே புதன் வந்து பிரவேசம் செய்து கொண்டிருப்பார். அந்த கன்னி ராசியில வந்து புதன் வந்து அங்கதான் வந்து புதன் வந்து ஏன் அந்த புதனை வச்சு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருணரோக சத்துஸ்தானாதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலபுருஷ லக்னத்துக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன். அவர் சில கர்மாவை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷ லக்னத்தை பொறுத்துதான், ஒரு ஒரு மாதத்தை பொறுத்துதான், ஒரு ஒரு மாதமும் அந்த நாளும் பொறுத்துதான். அதாவது சூரியனுடைய நகர்வு, சந்திரனுடைய நகர்வு இணைந்த ஒரு நகர்வு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திதிகள் எல்லாமே வந்து வரக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்னி ராசியில பிரவேசிக்கும் போது ஐப்பசி மாசம் வருகின்ற இந்த திரையோதசி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு திதி வந்து பாத்தீங்கன்னா தன திரையோதசின்னு சொல்லுவாங்க. தனம் சேரக்கூடிய ஒரு திரையோதசி. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்குதான் வந்து யாராவது பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம் நம்ம. அதே மாதிரி நம்ம ஏதாவது பொருள் வாங்கணும், வீட்டுக்கு பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த பொருள் வாங்கிக்கலாம். இந்த தன திரியோதசி எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி, சத்துர்தசி வந்து தீபாவளி, தீபாவளிக்கு முன்னாடி நாள் வருகின்ற திரையோதசி தான் வந்து தன திரையோதசி. ஓகேங்களா? அப்போ அந்த தன திரையோதசியில வந்து தீபாவளிக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொன்னா தீபாவளிக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம வாங்கிக் கொள்ளலாம். ஆடை அணிகள் இருந்து வாங்கலாம், நமக்கு தேவையான பண்டிகைக்கு ஜுவல்ஸ் வாங்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த தனத்ரயோதசிக்கு இருக்கு. அந்த நாள் வந்து நம்ம என்ன வாங்குறோமோ அது பெருகக்கூடிய தன்மை கொண்ட ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய நிகழ்வு வந்து அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த தனத்ரயோதசியில அன்னைக்கு வந்து மூணு நாலு நிகழ்வு சேர்ந்த மாதிரி வரக்கூடிய தன்மை வந்து இருக்கு. திரையோதசி அதாவது தேய்பிறை திரையோதசி வந்து பிரதோஷம் வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பிரதோஷம் சொல்லக்கூடிய அந்த நாலு டு ஆறு, பிரதோஷ காலம்னு சொல்லப்படுகின்ற அந்த நாலு டு ஆறுல வந்து சிவனுக்கு பூஜை பண்றதுக்கு உண்டான நிகழ்வு வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம சிவனுக்கு பூஜை பண்ணும் போது இந்த பிரதோஷம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு பிரதோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பிரதோஷம் மிகவும் முக்கியமான ஒரு பிரதோஷம். அப்ப இந்த பிரதோஷத்துல பூஜை பண்ணும் போது நிறைய கர்மங்கள் வந்து விலகக்கூடிய ஒரு தன்மை வந்து இத இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, ஓகே, இந்த விஷயம் நம்ம பண்றோம், பிரதோஷ காலத்துல இது பண்றோம். அதுக்கப்புறம் என்ன என்ன வேற என்ன இதுல முக்கியமான நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆறு மணிக்கு உள்ள வந்து யம தீபம் அப்படின்னு ஒரு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை, யம தீபம் ஒரு தீபம், அகல் விளக்குல ஒரு தீபம் ஏற்றி வாசல்ல வைத்து அந்த வாசல்ல இருக்கிற தீபத்தை வந்து தெற்கு நோக்கி வைக்கும் போது நம்ம வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள், கண்டங்கள், நோய் நொடிகள் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக அன்னைக்கு இருக்கும் அப்படின்றதுல வந்து எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா யம தீபம் தெற்கு நோக்கி வைத்து நீங்க ஏற்றினால் தெற்கு தான் வந்து யம மூலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? யமனுடைய திக்கு வந்து தெற்கு. அப்போ அந்த தெற்கு நோக்கி தீபம் வைக்கும் போது
நம்ம வீட்டுல இருக்கிற நோய் நொடிகள் விலகக்கூடிய தன்மை வந்து அந்த நாள்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். யமதீபம் ஏற்றும் போது அப்போ 6 மணிக்குள்ள, மத்தியானத்துக்கு மேல 6 மணிக்குள்ள அந்த யமதீபம் ஏற்றணும் அப்படின்றதுல மிகவும் முக்கியமான விஷயமா நம்ம வந்து கருத வேண்டும். அப்போ பிரதோஷ காலம்ன்றது முக்கியம். ரெண்டாவது வந்து யம தீபம் வந்து அந்த தெற்கு நோக்கி நீங்க வாசல்ல வைத்து தெற்கு நோக்கி ஏற்றும் போது நிறைய கர்ம வினைகள் போகக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம வீட்டுல இருக்கிற நோய் நொடிகள் அகலக்கூடிய தன்மை இருக்கு, கண்டங்கள் அகலக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்றதுல வந்து ஒரு சின்ன சந்தேகம் கூட இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, யம தீபம் யமனே வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக அன்னைக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யம தீபம் ஏற்றலாம். அப்போ நோய் நொடிகள், மருத்துவ செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே அகலக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக அன்னைக்கு வந்து யம தீபம் வந்து உங்களை காக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது என்ன அந்த முக்கியமான விசேஷம் இருக்கு அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, தன்வந்திரி தோன்றிய தினமே வந்து பாத்தீங்கன்னா அந்த திரையோதசி தான், அந்த தன திரையோதசி அன்னைக்குதான் தன்வந்திரி தோன்றிய தினம் அப்படின்னு சொல்றது உண்டு. அப்போ தன்வந்திரி தோன்றிய தினம் வந்து அந்த தோன்றிய டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1:12 to 3:36. அப்போ 1:12 to 3:36 ஒரு விஷயம், தன்வந்திரிக்கு நீங்க பூஜை செய்யும் போது தன்வந்திரி நினைத்து மூல மந்திரை ஜபம் செய்யும் போது உங்களுக்கு வந்து நோய் நொடிகள் விலகக்கூடிய தன்மை வந்து அந்த தனத்ரியோதசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால 3 விஷயங்கள் வந்து சேர்ந்து, அதாவது இந்த தீபாவளிக்கு முன்னாடி வருகின்ற அந்த ஏகாதசியில இருந்து அந்த அமாவாசை வரைக்குமே முக்கியமான நாட்களாக கருதப்பட வேண்டும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த தனத்ரயோதசி அன்னைக்கு பிரதோஷ காலமும் ஒன்னா வருது, யமதீபம் ஏற்றும் போது நோய் நொடிகள் விலகக்கூடிய தன்மை இருக்கு, அது மட்டும் இல்லாம அந்த தன அந்த தன்வந்திரி பூஜை செய்யும் போது இந்த நோய் நொடிகள் அகலக்கூடிய தன்மை, ஆரோக்கியம் பெருகக்கூடிய தன்மை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தன்வந்திரி பூஜை செய்யும் போது இருக்கு அப்படின்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் முக்கியமான விஷயம். அப்போ இந்த டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் வந்து பெரிய மாற்றங்களை, இதுக்கு நீங்க ஹோமம் பண்ணணும், அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணுமே தேவையில்லை. வீட்டுல இருந்தபடியே இதெல்லாமே பண்ணலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இந்த விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படின்றதுல வந்து என்னிடவும் சந்தேகம் இல்லை. சோ இந்த நிகழ்வை வந்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யாருக்காவது இது தேவைப்பட்டது அப்படின்னா, யாராவது நோய் நொடிகள்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.